Welcome to my channel Set Talks. Set Talks channel ku ungala anbudan varaverkiren. Inniya video vandu pathina weekend vlog da. Saturday Sunday naanga veetla enna pannuvongrada oru short ah potruken indha vlog. So indha vlog la pathina nama vlog mattu paakaporadilla oru moonu kelvigalukana badhila paakaporom. Indha moonu kelvigal subscribers namakitta adikadi kekkakoodiya questions. ஏன் ஷேர் மார்க்கெட் இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி வீடியோ போட மாட்டேங்கிறீங்க? ஆன்லைன் ஜாப்ஸ் பண்ணுறது என்ன நல்லதா கெட்டதா? என்ன ஆன்லைன் ஜாப்ஸ் பற்றி வீடியோ போடுங்க. அதே மாதிரி வீட்டில் இருந்தே எப்படி பணம் சம்பாதிக்கலாம்? இந்த மூணு கேள்விகள் அடிக்கடி வைக்கக்கூடிய கேள்விகள். இதை மூணுக்கும் நான் பதில் வந்து கமெண்ட்ல சொன்னால் கூட மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இந்த கமெண்ட் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் கிட்டத்தட்ட ஒரு 70 கமெண்ட் கிட்ட அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால் டெலிட் பண்ணவே முடியல. அது ஏன் அப்படி அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறது தெரில. அப்படி அனுப்பிச்சாங்கன்னா அது ஸ்பேம் ஆகிடும், பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அனுப்பாதீங்க. நான் ஒரு டைம் ஆன்சர் பண்ணாலே வந்து அதிலே வந்து உங்களுக்கு ஆன்சர் நான் தெளிவாக தான் ஆன்சர் அனுப்புகிறேன். பட் ஆனாலும் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கிறதுனால இந்த வீடியோவில் இந்த மூணு கேள்விகளுக்கான பதிலாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே மார்னிங் இயற்கையோடு நம்ம டைவாக ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, ஏன் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நான் வீடியோ போட மாட்டேங்கிறேன், ஷேர் மார்க்கெட் பற்றி வீடியோ போட மாட்டேங்கிறேன் அப்படின்னா அதை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம தெரியாமல் திரும்ப திரும்ப அதை வந்து வீடியோ கேட்குறாங்களேங்கிறதுக்காக ஏனோ தானோன்னு சொல்லி உங்களை குழப்பக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை பற்றி சொல்லணும். இன்னொன்று, ஷேர் மார்க்கெட்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், லாபமாக இருக்கலாம், நஷ்டம் வரலாம், அதை பற்றி தெரியாது. பட் ஆனால் எனக்கு வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை, அதனால நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கல. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கமெண்ட், 70 ஒரு 100 கமெண்ட் இருக்கும். நான் டெலிட் பண்ணி மாளவே முடியல. ஷேர் மார்க்கெட் பற்றி வீடியோ போடுங்க, ஷேர் மார்க்கெட் பற்றி வீடியோ போடுங்கன்னு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கமெண்ட்டுக்கு அவர் பண்ணதுக்கு அவரே நபர் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ரிப்பீட்டடாக போட்டதுனால எனக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு. அண்ட் தென் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வரதில்லை. எல்லா கமெண்ட்டையும் உட்காந்து நான் டெலிட் பண்ணேன். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது மார்க்கெட் ரிஸ்க் உள்ளது. அதை பற்றி வந்து டீட்டெயில்டாக அதுக்காக அவங்க படிப்பாங்க, ரிசர்ச் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரிக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதை வந்து ஃபுல் டைமாக இருக்கவங்களுக்கு மத்தி தான் வந்து தெரியும். ஃபுல் டைமாக யாரெல்லாம் அதில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அதை பற்றின டீட்டெயில்டு விஷயம் வந்து புரியும். ஸோ அதனால் அதனால தான் அதை பற்றி வீடியோ போடுறதில்ல. எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேள்விக்கான பதில். ஏன்னா அது லாபகரமாக மட்டுமே இருக்கும்னா நான் வீடியோ போடலாம். அது லாபகரமாகவும் இருக்கும், நஷ்டமாகவும் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான். ஸோ அதனால் நம்ம சேர்க்குறதே கம்மி. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எப்படி சேவ் பண்ணுறது அதை குறித்து தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போட்டால் மட்டும்தான் என்னால் வந்து உங்களை வந்து திருப்திப்படுத்த முடியும். இன்னொன்று, அதில் பணத்தை போட்டு நஷ்டம் அடைஞ்சால் நஷ்டம் நமக்கு தான். ஸோ அதனால தான் நான் வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி வீடியோ போடுறதில் அதை டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய க்வெஸ்சன், வீட்டில் இருந்தே ஆன்லைன் ஜாப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஆன்லைன் ஜாப்ஸ் 99.9% வந்து ஃபேக் தான். அதில் வந்து நம்மளை தான் பணம் கட்ட சொல்லுவாங்களே ஒழிய நமக்கு வரவே. நான் நிறைய பண்ணியிருக்கேன். நான் வந்து மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க் பண்ணுறப்பவே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நிறையா பண்ணியிருக்கோம். ஆனால் எதுலேயுமே காசு வராது. பணம் கட்ட சொல்லி நம்ம வேணாம் பணம் கட்ட முடியாதுன்னு சொன்னோன்னா நமக்கு ஜாப் வராது. அப்படியே பணம் கட்டி ஜாப் வந்தாலும் 3-4 மாதம் ஜாப் வரும், சேலரி வராது. ஸோ அதனால் அதில் நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ ஆன்லைன் ஜாபு, டைப்பிங் ஜாப் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் ஷியூராக சொல்கிறேன் பணம் வராது. அதனால தான் அதை பற்றி நான் வீடியோ போடுறதில்ல. அண்ட் கேஸ் அந்த மாதிரி நான் ஆன்லைன் ஜாப் பண்ணி பணம் ஏர்ன் பண்ணியிருந்தால் நான் கண்டிப்பாக வீடியோ போட்டிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆன்லைன் ஜாப் வந்து மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் தான். அதுவுமே நான் ஆன்லைனில் பண்ணலை, நான் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த நிறுவனம் வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்ததுனால நான் அதை வீட்டில் இருந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதானே ஒழிய நமக்கு முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட ஒர்க் எடுத்து செய்யறது அப்படிங்கிறது ஒரு ஃபேக்கான விஷயம்தான். அதில் பணம் கண்டிப்பாக வராது. எனக்கு தெரிஞ்சு நான் 99.9% வந்து அது ஃபேக் தான். 0.1% உண்மையாக இருக்கலாம். பட் ஆனால் அந்த உண்மையான ஜாப் பற்றி எனக்கு கண்டிப்பாக தெரியல, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை. ஸோ அதனால் ஆன்லைன் ஜாப் பற்றி தயவுசெய்து கமெண்ட் கேட்காதீங்க. ஏன்னா அது யூஸ்லெஸ், அது ஷேர் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இது நிறைய பேர் கேட்கக்கூடிய க்வெஸ்சன். நிறைய பேரோட நிலமை வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை. அவங்களுக்கு பர்சனலாக நிறையா ரீசன் இருக்கலாம்.
இப்போ நம்ம வந்து பணம் சேர்க்க முடியல, கடன் அடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட வருமானத்தை பெருக்குங்கன்னு நம்ம ரிப்ளை பண்ணால் உடனே எங்களால் வந்து வேலைக்கு போக முடியாது, வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆனால் பணமும் வேணும்னா அப்போ வீட்டிலேருந்து ஏதாவது சின்ன சின்ன பிஸ்னஸையோ இல்லை ஜாப்ஸையோ எடுத்து செய்யணும் அப்படிங் அதுதான் வந்து ஒரே வழி. ஸோ வீட்டில் இருந்தால் கூட நம்மளால் நினச்சா பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் டைம் ஜாப்ஸ் பெஸ்ட்டு 7 பார்ட் டைம் ஜாப்ஸ் பற்றி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஹோம் பிஸ்னஸ் ஐடியாஸ், வீட்டிலருந்தே என்ன மாதிரியான பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்கலன்னா அந்த பிளேலிஸ்ட்டை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பாருங்கள். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா ஈஸியாக வந்து பணம் சம்பாதிக்கணும், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது ஆனால் பணம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி செய்ய முடியாது. நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இன்புட் போடுறோமோ ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பணம் வரும், அது பிஸ்னஸாக இருக்கட்டும் ஜாபாக இருக்கட்டும். ஸோ அப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு நிறையா டைம் ஒர்க் பண்ணோன்னா நிறையா பணம் வரும். ஈஸியாக வந்து நம்ம சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கிடையாது, அதிகமாக ஒர்க் பண்ணால் அதிகமாக வருமானம் மீட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.